Hi friends, welcome back to my channel Hungry Chef. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் மினியேச்சர் கிச்சன் செட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு 4 வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ எல்லா வீடியோவும் சேர்த்து ஒன்றா ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செட்டு பற்றி பார்த்துடலாம். இந்த மினியேச்சர் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மினியேச்சர் செட்டு. இது வரைக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுலேயே இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 500 நோட்லாம் கூட வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரியல் காசு நோட் மாதிரி இருந்துச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஸோ எதுவும் அடி இடிப்படாது. ஸ்டீல்லாம் வாங்கி கொடுத்தா கூட கீரும், பட் பிளாஸ்டிக் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இந்த செட்டு நான் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ்க்கு வாங்கினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன். குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டீ பாட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலரில் இருக்குது. இந்த டீ பாட் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் டீ பாட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல பிளாஸ்டிக் தான், ரொம்ப கம்மி லெவல் பிளாஸ்டிக்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக் தான். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கூடை. இது வந்து ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது. இந்த செட்டு ஓரளவுக்கு பெரிய சைஸ் செட்டு தான் இது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கெலாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் மினியேச்சர் செட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு. ஜூஸ்லாம் ஊற்றி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸு. ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீலில், அலுமினியமில் அந்த மாதிரியில் கூட இல்லை, பிளாஸ்டிக்கில் தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட் ரெட் கலரில் ஒரிஜினல் சிலிண்டர் மாதிரி ஹெச்பி கேஸ்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா மினியேச்சர் டாய்ஸ் அன்பாக்சிங், மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, மினியேச்சர் குக்கிங், அப்புறமா பார்பி, மாஷா அந்த பியர் டாய்ஸ் அன்பாக்சிங் எல்லாம் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே பாருங்கள், ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு இந்த செட்லேயே எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயும் ஒரு ஃப்ரையிங் பேனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மூடி வந்து எல்லோ கலரு, அந்த உள்ளே இருக்கிற அந்த பாத்திரம் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் ரெண்டையும் ஜாயின் பண்ணதை. அழகாக பார்பி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரையிங் பேனு. ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் அதோட உள்ள லுக் இருந்துச்சு. மூடியும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக மூடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கடாயி. இதோட மூடி கூட நல்லா டைட் ஃபிக்ஸிங்காக தான் இருந்துச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி மினியேச்சர் செட்டாக வாங்கும்போது நம்ம யாருக்காச்சும் பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கொடுக்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டீ கிளாஸஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே கிளாஸ் தான், பட் அந்த ஸ்டிக்கர் மட்டும் லிப்டான் போட்டு வேற வேற மாற்றி ஒட்டியிருக்காங்க. இன்னும் ரெண்டு கிளாஸஸுமே சேம் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 டீ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மினியேச்சர் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்? ஸ்டீலில் செஞ்ச மினியேச்சர் டாய்ஸா, இல்லை கிளேயில் செஞ்சதா, அயன் மினியேச்சர் டாய்ஸா, இல்லை உடனில் செஞ்சதா, இல்லை பிளாஸ்டிக் மினியேச்சர் டாய்ஸா, எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த எல்லா செட் ஆஃப் மினியேச்சர் டாய்ஸுமே நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 500 நோட்டு கொடுத்துருக்காங்க, காசு நோட்டு. பாருங்கள், ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்குது. சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வேறு போட்டிருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட் பிங்க் கலரில் ஒரு பெரிய ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா என் கை சைஸில் இருக்குது. இந்த நாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா மினியேச்சர் குக்கிங் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். சாக்லேட் கேக்கு, மேகி நூடுல்ஸு, மினியேச்சர் முட்டை போண்டா, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் போடுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கத்தியும் ஒரு ஃபோர்க்கும் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பிரைட் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த ஜாமான் எல்லாமே தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வியூ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பிளாஸ்டிக் செட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் மினியேச்சர் கிச்சன் செட் பார்க்கலாம். இப்போது இந்த பிளாஸ்டிக் மினியேச்சர் டாயோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். இந்த பிளாஸ்டிக் மினியேச்சர் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லையா, அன்பாக்ஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக் செட்டை விட எக்ஸ்ட்ராவாக சில பொருட்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆயில் கேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்த்ததும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, அதனால சரி அன்பாக்சிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லஞ்ச் டிஃபன் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மேலே மூடி வந்து பிங்க் கலரில், கீழே வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட பிளாஸ்டிக் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி அப்படி சொல்ல முடியாது. லாஸ்ட் வீக் பார்த்ததை விட இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட மூடி வந்து எல்லா பொருட்களோடைய மூடியும் சரியாக க்ளோஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு குட்டி ஆயில் கேன் கொடுத்துருந்தாங்க. சஃபோலா அப்படின்னு போட்டிருந்துச்சு. ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்டிக்கர் டிசைனோடு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரியல் ஆயில் கேன் மாதிரியே இருக்கு இல்லையா. சரி நான் திறக்குமோ அப்படின்ட்டு, தனியாக மூடி கொடுத்துருக்காங்களே திறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்துட்டு திறக்கலை, அது ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கல, சென்ட்ரலில் தான் ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜூஸ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரஸ்னா அப்படின்னு போட்டிருந்துச்சு. நல்லா ஒரு அட்ராக்டிவான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ், குளுக்கோஸ் அதெல்லாம் போட்டிருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரியலான நம்ம ஜூஸ்லாம் வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து அட்டைப்பெட்டி தான், உள்ளெல்லாம் எதுவும் இல்லை. காலியான ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் மிக்ஸி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அன்பாக்சிங்கில் போட்டதுலேயே இதுதான் வந்து பெரிய மிக்ஸின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த மூடியும் ஜாரும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லோ டேப் வச்சு அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பவர் பட்டன் அப்புறம் அந்த மூணு ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை நான் தனியாக வந்து கழட்டி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற ஜார் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்லாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மினியேச்சர் டாய் அன்பாக்சிங், டாய்ஸ் அன்பாக்சிங், மினியேச்சர் குக்கிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தீங்களா தனியாக கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் பேன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை இதை குக்கர் மாதிரி கூட சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஒயிட் கலரும் ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மூடி வந்து சரியாக மூடலை, டைட்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் கூட வந்து சரியாக மூடலை. அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு, மித்தபடி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒயிட் கலர் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் மூடியோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினியேச்சர் டாய்ஸ் அப்படின்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட மூடி வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூடினா பட் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து செல்லோ டேப் வச்சு அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டும் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிளேட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு செல்லோ டேப்லாம் கழட்டிட்டு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்ஸுமே பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கப்ஸ் கொடுத்துருக்காங்க, டீ கப் மாதிரி. இந்த கப்புமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நடுல நடுல வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த செட்லேயே எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அந்த ஆயில் கேன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு ஜூஸ் குடிக்கிற மாதிரியான கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இதுவுமே ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த செட்டில் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒரே கலர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, இது வந்து ஒரு மாதிரி காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் கத்தி மாதிரியே இருந்துச்சு, நல்ல பெரிய கத்தி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிங்க் கலரில், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஆக்சுவலாக என்னன்னு தெரில, தோசை திருப்புற கரண்டி மாதிரி இருக்குது, இல்லை இது வந்து பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சினாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ஐட்டம் பெரிய ஸ்டவ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த நாப்லாமே அட்டாச் பண்ணி தான் இருக்குது, நம்ம தனியாக வந்து அசைக்க முடியாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த செட்டில் உள்ள மினியேச்சர் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக ஒரு ஓரியோ காட்டியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள்.
இந்த பிளாஸ்டிக் செட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் செட் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ரெண்டு பிளாஸ்டிக் மினியேச்சர் செட்டோடைய அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு பிளாஸ்டிக் செட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் கிச்சன் செட்டு, நிறைய ஜாமான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ் போட்டிருந்துச்சு. நான் 170 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கடையில் தான் வாங்கினேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் மினியேச்சர் செட்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிச்சன் செட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூடை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு வயலட் கலரில் ஒரு கூடை கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் உள்ள பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து மட்டமான பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவான பிளாஸ்டிக் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்ச டிஃபன் கேரியர் கொடுத்துருக்காங்க. அழகாக KFC அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன்லாம் போட்டிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒயிட் கலரும் வயலட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அழகாக டிஃபன் கேரியர் ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம இது வரைக்கும் போட்ட அன்பாக்சிங்கில் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் டிஃபன் கேரியர் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக லாக் ஆகிறதுக்கு வந்து சென்டரில் ஒரு ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டைட்டாக லாக் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் கேன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த செட்டில் ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் தான். உங்களுக்கு இந்த செட்டில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், ஒரிஜினல் தண்ணி கேன் மாதிரியே செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு ஜூஸ் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸ்லாம் ஊற்றி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரையிங் பேன் கொடுத்துருக்காங்க. இது நல்ல பெருசு, என் கை சைஸுக்கு இருந்துச்சு. ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட மூடி கூட வந்து நல்லா க்ளோஸ் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் டிசைன் போட்டிருக்கு, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிங்க் கலரில், மேலே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் நிறையா மினியேச்சர் அன்பாக்சிங் வீடியோஸ், மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, மினியேச்சர் செட் ரிவ்யூ அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பட்டர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. போகோ பட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கு. ஸோ அழகாக வந்து ஒரிஜினல் பட்டர்லாம் வாங்கினோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் ஜூஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த டின்ல அவைலபிளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள், அந்த ஓப்பனிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓப்பன்லாம் பண்ண முடில, ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டின் மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே எனக்கு தெரில, மேலே உள்ள அந்த டிசைன் பார்த்து தான் நானே ஐடென்டிஃபை பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையும் அந்த கட்டையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த சப்பாத்தி உருட்டுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே செல்லோடேப்னால் ஒட்டியிருக்காங்க. ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில், ஒன்று வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செட்டில் வர தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி அட்டைப்பெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, தாஜ்மஹல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டீ பவுடர் இருக்கும் இல்லையா தாஜ்மஹல் பிராண்டோடது, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து போகோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அழகாக ஒரிஜினல் டீ பவுடர் பாக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சாஸ் பேன் மாதிரி சொல்லலாம், இல்லை குக்கர் மாதிரி கூட சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதோட மூடி வந்து சரியில்லை, சுத்தமாக க்ளோஸே ஆகலை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வந்து சரியில்லை இந்த மாதிரி சாஸ் பேனுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி கடாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி இல்லை, பெருசு தான், என் கை சைஸ்க்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க.
இது வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தி வந்து மூடினோம் அப்படின்னா இதோட மூடி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மினியேச்சர் செட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி அட்டை பெட்டி வேன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நாலுமே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரிஜினல் வேன் டிசைனில் சூப்பராக இருக்குது. பாருங்கள், போகோ ஃபுட் வேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ உட்காந்துருக்க மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு க்ரீன் கலரில் வந்து ரெண்டு கப்ஸ் கொடுத்துருக்காங்க. டீ ஊற்றி குடிக்கிற மாதிரியான கப்ஸு, ரெண்டுமே ரெண்டு விதமான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ கலரில் கப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான கப்ஸ் தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டீ குடிக்கிற கப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு தோசை திருப்புற கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபோர்க்கு மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த செட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஒரு ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. அந்த நாபு அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த செட்டில் உள்ள எல்லா ஜாமானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த செட்டில் உள்ள ஜாமான் எல்லாமே. ஃபுல்லாக ஒரு ஓரியோ காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் நிறையா பொருட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் செட் பார்த்துடலாம். இந்த செட் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, பட் நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டு. இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கார்பேட்டில் உள்ள ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினேன். உங்களுக்கு நான் வாங்கின கடையோட டீட்டெயில்ஸ் வேணும், அந்த கடையோடைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இந்த மினியேச்சர் கிச்சன் செட்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். என்னெல்லாம் ஜாமான் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான கூடை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி சைஸ் கூடன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய சைஸ் கூடையாகவே இருந்துச்சு. இந்த செட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாகவும் சூப்பர் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடாய் மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கிண்ணம் இருக்கும் இல்லையா, மூடியோட அந்த மாதிரியான ஒரு கிண்ணமாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே மூடி வந்து டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதோட பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளாஸ்டிக்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப மட்டமாலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி குக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே மூடி வந்து ஆரஞ்சு கலர்லேயும் கீழே அந்த பாட்டம் வந்துட்டு எல்லோ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு அந்த விசில்லாம் இருக்கிற மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் குக்கர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சைடில் இந்த குட்டி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த எண்ட்லேயுமே குட்டி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால டைட் ஃபிக்ஸிங்காக மூடிடுது. நம்ம சேனலில் நிறைய மினியேச்சர் திங்ஸ் அன்பாக்சிங், மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, டாய்ஸ் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டுருக்கோம். பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெரிய வாட்டர் கேன் மாதிரி சொல்லலாம், கொலாயோட கொடுத்துருக்காங்க. மேலே பிடியும் இருக்குது, ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃப்ளாஸ்க் மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி மேலே வந்துட்டு மூடி கொடுத்துருக்காங்க, அது ஓப்பன் ஆகலை, சென்டரில் தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு இந்த செட்டில் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த வாட்டர் கேன் தான். உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான டிஃபன் கேரியர் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு எல்லோ அந்த காம்பினேஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. மூடியுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அந்த மூடுற அந்த இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டைட் ஃபிக்ஸிங்காக கொடுத்துருக்காங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஒரிஜினல் மாதிரியே செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குட்டி சிலிண்டர், அதில் மேலே வந்து அடுப்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம், நடுவில் வந்துட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சிலிண்டர் மாதிரியே இருக்குது. இந்த சிலிண்டர் வந்து இந்த மினியேச்சர் குக்கிங்லாம் பண்ணுறவங்க, ஸோ டெக்கர் ஐட்டம்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான மிக்ஸி கொடுத்துருந்தாங்க, ரெண்டு ஜாரோட கொடுத்துருக்காங்க. அழகாக ஒயிட் வித் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த மிக்ஸி ஜாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மிக்ஸி ஜாரை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே, மூணு ஓட்டை. ஸோ அதில் வந்து மூடி வந்து மூடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய போட்டிருக்கோம் அன்பாக்சிங்லாம், அதில் வந்துட்டு இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டைட் ஃபிக்ஸிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த பொருள் எல்லாமே தான் இந்த கிச்சன் செட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிச்சன் செட் பிடிச்சிச்சா, உங்களுக்கு மினியேச்சர் திங்ஸ் கிச்சன் செட் இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ காட்டியிருக்கேன் பாருங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். Thank you for watching.